வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோவில் ஐஃபோனோட அன்பாக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஐஃபோனை இந்த கேஜெட் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ அண்ட் ஃபோட்டோஸை வந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக எடுக்கலாம், அண்ட் டைம் லாப்ஸ்லாம் வேறு லெவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஜெட். ஸோ அதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோ இருக்குது. ஸோ இது எனக்கு வந்து டெலிவரி வந்து முன்னாடியே வந்துருச்சு. பட் ஸோ இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இந்த பில்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு நான் இதோட ஃபோட்டோ ஒன்று போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காது. ஸோ மிரர் பண்ணி தான் நான் உங்களுக்கு போடணும். ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கிஃப்ட் ஃப்ரம் நரேஷ்குமார். நான் தான் எனக்கே பண்ணிட்டேன், வேறு யாரும் நமக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளே நம்ம கிஃப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஹாப்பி தீபாவளி டிஎன்கே கிரியேஷன்ஸ். சாரி, இப்படி படிக்கக்கூடாது. ஹாப்பி தீபாவளி டிஎன்கே கிரியேஷன்ஸ். ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன் இட் பிஃபோர் யூ பை ஐஃபோன் 11. ஸோ இந்த ஒரே ஒரு வேர்ட் ஃப்ரம் நரேஷ் அப்படின்னு போட்டிருக்கல. ஸோ இப்படி இவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வந்து நம்ம ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து இதை பிரிக்கலை. ஆனால் பட் ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. பட் இதை நான் படித்து பார்த்துட்டு அதை பிரிக்கவே இல்லை, அதை அப்படியே உள்ளே வச்சிட்டேன். ஸோ உள்ளேருந்து எடுத்துடலாமா? டாடர 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 டடா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜே ஓஸ்மா 4. ஸோ மொபைல் கிம்பல் இது. ஸோ வந்து ஸோ இதிலே வந்து மொபைல் கிம்பல் 4 இருக்குது, டிஜே ஓஸ்மா 3 இருக்குது. ஸோ 3 and 4 இல்லை பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா, மேஜர் அப்டேட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அண்ட் 3-ஓட 4 வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து 3 போக சொன்னாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் ஆல்ரெடி 3 வச்சுருந்தேன்னா 4 அப்கிரேட் ஆகிறதுக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ 3 வாங்குறதுக்கு நான் 4 வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய சேனல்ஸில் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா வந்து, சரி எதுக்கு வந்து நம்ம 3 போயிட்டு ரேட் கம்மியாக இருக்குன்னு போயிட்டுருக்கு, அது இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டிஜே ஓஸ்மா 4 வாங்கிட்டேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டில் நம்ம கத்தி கிடைக்கல. ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக ரேப் போட்டிருக்க, ஃபுல்லாக கிழிச்சிட்டு உள்ள என்ன இருக்கு. ஸோ இதோ இருக்குது. ஸோ டிஜே ஓஸ்மா 4 கிம்பல். ஸோ இந்த கிம்பல் வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதையும் கட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ள ஓப்பன் பண்ணால் வாவ் வாவ். வாவ். ஸோ இதில் தான் கிட் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் கிட் இருக்குது. ஸோ கிட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஸோ வந்து இது மேக்னெட்டிக். ஸோ இதை வந்து ஃபோனோட அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த கிம்பலை. ஸோ இது வந்து அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு, ஃபோனை கரெக்டாக சைஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொஃபைல் இது அது. அண்ட் ஸோ இது வந்து ஓஸ்மாவோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வெளியே வர மாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நார்மலாக இப்போது ஃபோல்டர் மாதிரி யூஸ் பண்ணல. ஸோ மேக்னெட்டிக் இது. ஸோ மேக்னெட்டிக் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு தான் இது, இதை தனியாக வச்சுக்கலாம். ஓ மை காட். ஸோ குயிக் ஸ்டார்ட் கைடு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பக்கம் போகுது. சரி, இதை நான் உட்காந்து பொறுமையாக தான் படித்து இன்றைக்கி நைட்டு முடிக்கணும். அண்டு ஸோ ஸோ ரிங் ஹோல்டர் கைட்லைன்ஸ் இது. ஸோ ரிங் ஹோல்டர் எப்படி யூஸ் பண்ண அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ். அண்ட் டிஸ்க்ளைமர் அண்ட் சேஃப்டி கைட்லைன்ஸ். ஸோ இந்த மூணு பேப்பர் உள்ளே இருக்குது. அண்ட் உள்ளே இன்னமும் இருக்குது. அண்ட் இது என்னது, வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதில் ஃபுல்லாக ஒரே ஃப்ரெஞ்ச் ஏதோ சைனீஸோ எதுலேயோ போட்டிருக்கேன், எனக்கு புரியல. ஸோ வாரண்டி கார்டு. ஸோ இந்த மூணு தான் இருக்குது. இந்த மூணையும் உள்ளே போட்டுடலாம். எதுக்கு எடுத்துக்கிட்டு, நம்ம படிக்க போகிறதுனா எடுக்கலாம், நம்ம எப்படி படிக்க மாட்டோம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் இருக்குது. ஸோ வந்து ஸோ பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஓஸ்மா இந்த கிம்பலை கொண்டு போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ இதையும் தனியாக வச்சிடலாம். ஸோ பேக்கு அண்ட் வந்து ஹோல்டரை கையில் பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு க்ரிப் இருக்குது. ஸோ வந்து நம்ம கையிலே மாட்டிக்கலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்து நம்ம கிம்பல். ஐயோ, கீழே விழுந்துருச்சு.
ஸோ இது வரைக்கும் கிம்பல், ஸோ மேக்னெட்டிக் கிம்பல். ஸோ இதை நம்ம எடுத்தால் தான் வருது, பட் நானும் ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சேன், பட் அந்தளவுக்குலாம் இல்லை. உடனே பிடுங்கினாலும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிடுங்கினா மட்டும் தான் என்னால் இது வருது. ஸோ மேக்னெட்டிக் இது நான் தான் சொன்னேன், அந்த மேக்னெட். ஐயோ அவ்வளோதான், ஜம்முன்னு ஒட்டிக்குச்சு. என்ன கரெக்டாக ஓட்ட மாட்டேங்கிறானா? ஐயோ. ஸோ ஒட்டிக்குச்சு. அண்ட் ஸோ இது வரைக்கும் நம்ம கிம்பல், அண்ட் இது ஒரு கிம்பலோட ஹோல்டர் இது. ஸோ நம்ம கிம்பலை நார்மலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி கீழே வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு போகலாம், கீழே பிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஹோல்டர், மொபைல் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷனில் வந்து இதெல்லாம் கொடுக்கல, இதெல்லாம் தனியாக வாங்கணும். பட் இது எப்படி ஆன் பண்ணுறது? இது ஒரு பவர் பட்டன். ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஓகே, கிம்பல் இதான். ஸோ ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிவிட்டு ஸோ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஸோ கிம்பல் ரெடி. ஸோ கிம்பலை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல் மாட்டணும். ஸோ ஐஃபோனை மாட்டிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஓ மை காட். ஸோ ரெடி. ஸோ நம்ம கிம்பல் ரெடி ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்கு. ஸோ நான் ஏதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். வாவ். ஸோ இதோட இன்னும் நான் பழகலை. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னும் எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு ஸோ இதில் வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.